பற்று வைத்த பாக்கியராஜ், பத்ரகாளி அம்மனால் வெளியான ரகசியம், அவ்வளவுதான் விஷயமா? திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் சமூக வலைத்தளங்களில் நெஞ்சு பொறுக்கதில்லையே என்ற தலைப்பில் வெளியிட்டிருந்த வீடியோ பதிவில், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் அருகே ஆறு ஒன்று உள்ளது. அந்த ஆற்றில் செல்லும் மக்கள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். தொடக்கத்தில் ஆற்றில் உள்ள சுழலில் மாட்டிக்கொள்வார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. உள்ளூர்காரர் ஒருவர் குறிப்பிட்ட தொகையை வாங்கிக் கொண்டு உடலை மீட்டு தருவார். நாளடைவில் தான் தண்ணீருக்குள் மூச்சை பிடிக்கும் தன் திறமையை அவர் தவறாக பயன்படுத்தியது தெரிய வந்தது. தண்ணீருக்குள் இறங்குபவர்களை பின்தொடர்ந்து திடீரென்று காலை பிடித்து இழுத்து பாறைக்குள் சிக்க வைத்து விடுவார். பிறகு இவரே வெளியில் வந்து அவர்களது உடலை மீட்டுக் கொடுப்பதை தொழிலாக வைத்துள்ளார். இது மிகவும் வருத்தமளிக்கிறது. அந்த பகுதிக்கு செல்வோர் கவனமாக இருங்கள் என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. இது குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் புள்ளி விவரங்களுடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாக்யராஜின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. இது சம்பந்தமான குற்றச்சம்பவம் ஒன்று கூட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவாகவில்லை. பவானி ஆற்றில் செயற்கையாக மரணங்கள் ஏற்படுவதாக பரவும் வதந்திகள் ஆதாரமற்றது. மேட்டுப்பாளையம் உட்கோட்டத்தில் உள்ள பவானி ஆறு, காரமடை, மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை ஆகிய மூன்று காவல் நிலைய எல்லைகளில் உள்ள சுமார் 20 கிராமங்கள் வழியாக செல்கிறது. கடந்த 2022 ஆண்டு பவானி ஆற்றில் தற்செயலாக மூழ்கி 20 நபர்கள் இறந்துள்ளனர். அடிக்கடி நீரில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்பை கருத்தில் கொண்டு கோவை மாவட்டம் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் தலைமையில் 10 பயிற்சி பெற்ற காவலர்கள் அடங்கிய சிறப்பு பிரிவு மேட்டுப்பாளையம் லைஃப்கார்ட்ஸ் என்ற பெயரில் 2023 ஆண்டு முதல் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்கள் பவானி ஆற்றங்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு இதுபோல ஆற்றில் மூழ்கி ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கின்றனர். இதன் மூலம் 2023 ஆண்டு ஆற்றில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 6 குறைந்துள்ளது. அவர்களால் 2023 ஆண்டு 914 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 2022-2023 ஆண்டு பதிவான அனைத்து வழக்குகளிலும் முறையான விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அலட்சியம் அல்லது அதீத நம்பிக்கையே இறப்புக்கான காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பில்லூர் அணையை கடந்து வரும் ஆற்றின் வளைவு, இயல்பாக உருவாகும் சுழல்கள் இவைதான் விபத்திற்கு காரணம். மலைப்பாங்கான இடங்களில் ஆங்காங்கே பாறை இடுக்குகள் உள்ளன. இதன் காரணமாக நீச்சல் தெரியாமல் இறங்கி சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த கோயிலில் வேண்டுதல் நிறைவேற கிடாய் வெட்டுவார்கள். இதில் நடைபெறும் கரைவிருந்திற்கு பின் மதுபோதையோடு ஆற்றுக்குள் இறங்கி சிக்குகிறார்கள். முக்கியமாக ஆற்றின் போக்கறியாமல் வெளியூர் மக்கள் இறங்கி சிக்கிக் கொள்கிறார்கள். மலைகளில் பெய்யும் மழையால் திடீரென ஆற்றில் நீர் அதிகமாகும். மேலும் பில்லூர் அணையில் இருந்து தண்ணீர் அதிகம் வரும். பார்ப்பதற்கு மேட்டு பகுதி போல் காணப்பட்டாலும் ஆற்றில் ஆங்காங்கே காணப்படும் ஆழமான பகுதிகளும் விபத்திற்கு காரணம். மற்றபடி பாக்யராஜ் சொன்னது அவரின் திரைக்கதை என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. அல்லது அவருக்கு அப்படி யாரோ நம்பும்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரபலமான ஒருவர் அதனை மக்களிடம் கொண்டு செல்லும் போது தீர விசாரித்து சொல்லியிருக்க வேண்டும். இப்படி பவானி, கொடிவேரி ஆறுகள் குறித்து நீண்ட காலமாக புரளி கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அங்குள்ள பொதுமக்கள் கூறியதாக தெரிய வந்துள்ளது. நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.